வணக்கம் நேயர்களே, நமது டிடி புதுச்சேரி வழங்கக்கூடிய அற்புதமான இந்த தமிழிசை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகத்தில் உள்ள நீத்தல் விண்ணப்பம் என்ற பகுதியின் கீழ் அமைந்த பாடல்களை தமிழிசையோடு கேட்டு வருகிறோம். சென்ற நிகழ்ச்சியில் நீத்தல் விண்ணப்பம் பகுதியின் முதல் 5 பாடல்களை பண்ணிசையோடு கேட்டு அகமகிழ்ந்திருந்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதன் தொடர்ச்சியாக 6வது பாடல் முதல் 10வது பாடல் வரை பண்ணிசையோடு கேட்க இருக்கிறோம். நீத்தல் விண்ணப்பம் பகுதியின் 6வது பாடல் மருத்தனன் யான் என்று தொடங்குகின்றது. முன்னர் பாடலிலே மாணிக்க வாசகர் அமுது ஊட்ட மருத்தனனே என்று முடித்திருப்பார். அருள் அமுதத்தை இறைவன் தாய் உள்ளத்தோடு ஊட்ட வரும்பொழுது உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளையாக அதை மறுத்துவிட்டு ஓடிவிட்டேன். ஆனால் நான் இப்பொழுது பெற வேண்டியது அதனைத்தான் என்று வேண்டிவிட்டு முன்னர் மறுத்ததை நினைந்து வருந்துகின்றதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. என்னுடைய கண்மணி போன்றவனே, உத்தரகோச மங்கைக்கு அரசனாக இருக்கக்கூடிய சிவபெருமானே, உன்னுடைய அருளை அறியாத காரணத்தால் தான் இவ்வாறு நான் நடந்து கொண்டேன். ஆகையினால் சிறு நாய்கள் செய்கின்ற செயல் போன்று என்னுடைய செயலும் அமைந்துவிட்டது. இருப்பினும் பெரியவர்களுடைய குணம் சிறியவர்களுடைய பிழையை பொறுத்து, அதேவேளை அவர்களுடைய குற்றத்திற்கான காரணத்தை எல்லாம் அழித்து பொய்யினையும் நீக்கி ஆட்கொள்கின்றது தானே பெரியோருடைய கடமை. ஆகவே நீ என்னை வெறுத்து விடாமல், பெரியோர் என்ற பெரும் குணத்தால் என்னை விட்டு விடாமல் என்னை காத்துருள வேண்டும் என்று வேண்டுகின்றார். இவ்வாறு மாணிக்கவாசகர் வேண்டி விண்ணப்பிக்கின்ற இந்த பாடலை தமிழிசையோடு கேட்டு மகிழ்வோம். மருத்தனன் யான், மருத்தனன் யான் உன் அருளறியாமையில், மருத்தனன் யான் உன் அருள் அறியாமையில், மருத்தனன் யான் உன் அருள் அறியாமையின் என் மணியே மருத்தனன் யான் உன் அருள் அறியாமையின் என் மணியே எல் மணியே பெருத்தனை நீ விட்டுடுதி. பெருத்தனை நீ விட்டுடுதி கண்டாய், பெருத்தனை நீ விட்டுடுதி கண்டாய், வெறுத்தனை நீ விட்டுடுதி கண்டாய், வினையில் பகுதி வெறுத்தனை நீ விட்டுடுதி கண்டாய், வினையில் பகுதி என் மணியே வெறுத்தனை நீ கண்டாய், வினையில் தொகுதி. ஒருத்தனை நீ தொகுதி, ஒருத்தனை ஆண்டுகொள் உத்தர கோச மங்கைக்கு அரசே, அரசே ஒருத்தனை ஆண்டுகொள் புத்தர கோச மங்கைக்கு அரசே, அரசே பொறுப்ப அல்வே பெரியோர் விண்ணப்பம் பகுதியின் 7வது பாடலிலே என்ன விண்ணப்பிக்கின்றார் மாணிக்க வாசகர் என்றால், உத்தரகோச மங்கையில் அரசனாக இருக்கக்கூடியவனே, நீ செம்மையான திருமேனியை உடையவன், ஆகையினாலே உன்னை சிவன் என்று பெரியோர்கள் அழைத்தார்கள். அது மட்டுமல்லாது உயிர்களுடைய பிறவி பிணியை நீக்கக்கூடிய பெரியவனும் நீயே ஆவாய்.
ஆகையினால் அன்றொரு நாள் தேவர்கள் பொருட்டு இறங்கி கடலில் வந்த விடத்தை உண்டு கண்டத்திலே அடக்கி கண்டம் கருத்தவனாக காட்சியளிக்கின்றாய். இந்த பொய்யனேனையும் ஒரு பொருளாக கருதி முன்னை ஒரு நாளில் ஆட்கொண்டாய். ஆகையினால் என்னை இப்பொழுதும் கைவிடாமல் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டுகின்றார். வேண்டிவிட்டு அவர் சொல்லுகின்ற அழகான உவமை என்னவென்றால், கூடாத விடத்தை தேவர்களை காப்பாற்றுவதற்காக உண்டாயல்லவா, அவர்களினுடைய பொய்யான நிலையையும் கருத்தில் கொள்ளாது உண்டாய் அல்லவா, உன்னுடைய மேனியிலே அந்த கரையும் பெருமை சேர்க்கின்ற வகையில் அமைந்திருக்கின்றதல்லவா, அதுபோல பொய்யாக உள்ள என்னையும் நீ ஆட்கொண்டு அருள் செய்தால் உன்னுடைய பெருமை இவ்வளவு கீழ்மையானவனையும் ஆட்கொண்ட சிறப்பை எடுத்து காட்டுவதாக அமைந்துவிடும். ஆகையினால் என்னை விட்டுவிடாதே என்று வேண்டி விண்ணப்பிக்கின்றார் மாணிக்க வாசகர். இந்த அற்புதமான பாடலை தமிழிசையோடு கேட்டு மகிழ்வோம். பொய்யவனேனை பொருள் என ஆண்டு ஒன்று பொத்திக் கொண்ட மெய்யவனே, விட்டிடுதி கண்டாய் பொய்யவனேனை பொருள் என ஆண்டு ஒன்று பொத்திக் கொண்ட மெய்யவனே, விட்டிடுதி கண்டாய் விடம் உண்விடற்று மையவனே, விடம் உண்மிடற்று மையவனே, மன்னும் குத்தர கோசமங்கைக்கரசே மையவனே, மன்னும் உத்தர கோசமங்கைக்கரசே செய்யவனே சிவனே, சிறிகேன் பவம் தீர்ப்பவனே கோசமங்கைக்கு அரசே செய்யவனே சிவனே, சிறியேல் பவம் தீர்ப்பவனே, சிறியேன் பவம் தீர்ப்பவனே விண்ணப்பம் பகுதியின் எட்டாவது பாடல் தீர்க்கின்றவாறு என் பிழையை என்று தொடங்குகின்றது. இதிலே மாணிக்க வாசகர் திரு உத்தரகோச மங்கையில் அரசனாக இருக்கக்கூடியவனே, நீ ஏறி வருகின்ற வாகனம் அடல் விடையாகும், அந்த வீரம் மிக்க காளை மாட்டினுடைய கழுத்திலே கிண்கிணி மாலைகள் அணியப்பட்டிருக்கின்றன, அவை எழுப்புகின்ற ஒளியை கேட்டே பகைவர்கள் ஓடி ஒளிந்து போகின்றார்கள், அவ்வளவு சிறப்புமிக்க பெருமானே நீதான் என்னுடைய பிழையை தீர்த்து என் வினையை நீக்கி உன் சீர் அருளால் ஆட்கொள்ள வேண்டும், அவ்வாறு எப்பொழுது அருள் செய்து என்னை உன் திருப்பாதத்தில் சேர்த்துக் கொள்வாய் என்று இழைத்து போகின்றேன், வருந்தி இருக்கின்றேன். இவ்வாறு இருக்கக்கூடிய இதே வேளையில் இந்த உலகத்தில் நான் இருப்பதால் ஐம்புலன்களால் ஆசை வயப்பட்டு
அதிலே அழுங்கவும் பார்க்கின்றேன். இன்னொரு புறம் நீ ஆட்கொள்வதற்கு இவைகள் தடையாக இருக்குமே என்பதை எண்ணி அச்சமும் கொள்கின்றேன். ஆசையும் அச்சமும் இரு தலையாக என்னை துன்பப்படுத்துகின்றது. ஆசை வழி செல்வதா அச்சத்தின் வழி கட்டுப்பாடோடு இருப்பதா என்ற நிலையிலே தடுமாறிக்கொண்டிருக்கின்றேன். ஆகையினால் வேர்த்து இழைத்து வருந்தி போகின்றேன். இவற்றையெல்லாம் கண்டு என்னை இறங்கி ஏன்று கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார் மாணிக்கவாசகர். இந்த பாடலை நாம் இசையோடு கேட்டு மகிழலாம். தீர்க்கின்றவாறு என் பிழையை தீர்க்கின்றவாறு எல் பிழையை தீர்க்கின்றவாறு என் பிழையை தீர்க்கின்றவாறு என் பிழையை நின்சீர் அருள் என் கொல் நின் சீரருள் என் கொல் தீர்க்கின்றவாறு என் பிழையை நின் சீரருள் என் கொல் என்று கேட்கின்ற எல் ஆர்க்கின்ற தார்விடை ஆர்க்கின்ற தார்விடை புத்தர கோச மங்கைக்கு கரசே ஆர்க்கின்ற தார்விடை புத்தர கோச மங்கைக்கு அரசே 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 தீர்க்கின்றகள் தோடே ஈர்க்கின்ற அன்போடு அச்சம் வினையேனை இருதலையே மாணிக்க வாசகர் அருளிய நீத்தல் விண்ணப்பம் என்ற பகுதியின் ஒன்பதாவது பாடல் மிக அற்புதமான ஒரு பாடல். இதில் இரு தலை கொள்ளியின் உள் எறும்பு ஒத்து என்று தொடங்குகின்றார் மாணிக்க வாசகர். இதற்கு முன்னர் பாடலிலே தன்னுடைய இந்த வாழ்க்கை நிலையை அழகான ஓமையாக எடுத்துச் சொன்னார். ஒரு பக்கம் ஆசை என்னை சுடுகின்றது, இன்னொரு பக்கம் அச்சம் என்னை சுடுகின்றது என்பதை மேலும் விளக்குவதாக உவமை சொல்வதுதான் இந்த பாடலிலே அமைந்திருக்கின்றது. எவ்வாறு என்றால், ஒரு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய கொள்ளிக்கட்டையின் உள்ளே சிக்கிக்கொண்ட ஓர் எறும்பு எங்கு திரும்பினும் நெருப்பாக சுடுமல்லவா, அதுபோலவே உன்னுடைய அருளை பிரிந்த நான் இந்த உலகத்திலே தலையை கூட சீறி முடித்துக் கொள்ள முடியாத அளவிற்கு அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றேன். எங்கு சென்றாலும் அத்தனை நிகழ்வுகளும் என்னை சுடுகின்றது. திரு உத்தரகோச மங்கையில் எழுந்தருளியிருக்கக்கூடிய இறைவனே, என்னை கைவிட்டு விடாதே. ஏனென்றால் இந்த மூ உலகங்களுக்கும் ஒரே தலைவனாக விளங்கக்கூடியவன் நீயே. அதுமட்டுமல்லாது உயிர்களை அஞ்சல் என்று காப்பாற்றுவதற்காகவே தன்னுடைய கையிலே அடையாளமாக மூயிலை சூலத்தை கொண்டவன். இந்த
உலக மாயையில் இருந்து என்னை காப்பாற்றி உன்னுடைய திருவடியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய விண்ணப்பம் என்று முடிக்கின்றார் மாணிக்கவாசகர். இந்த பாடலை நாம் பண்ணிசையோடு கேட்டு மகிழ்வோம். இருதலை கொள்ளியின் உள் எறும்பு ஒத்து இருதலை கொள்ளியின் உள் எறும்பு ஒத்து நினை பிரிந்த விரிதலையேனை விடுதி கண்டாய் நினை பிரிந்த விரிதலையேனை விடுதி கண்டாய் வியன் மூவுலகுக்கு ஒரு தலைவா மூவுலகுக்கு ஒரு தலைவா மண்ணும் உத்தர கோச மங்கைக்கரசே பொருது அலை மூயிலை வேல் வலன் ஏந்தி பொலிபவனே ஒரு தலைவா மண்ணும் உத்தர கோச மங்கைக்கரசே பொருதுகளை மூவிலை வலன் ஏந்தி வலன் ஏந்தி வேல் வலன் ஏந்தி பொலிபவனே நீத்தல் விண்ணப்பம் பகுதியின் 10வது பாடல் பொலிகின்ற நின்தால் புகுதப்பெற்று என்று தொடங்குகின்றது. மிக பொலிவான நின்னுடைய தாள்களை அடையக்கூடிய நிலை இருந்தும் அதனை பற்றாது இந்த ஆக்கையை பற்றி அது செல்லுகின்ற வழியிலே சென்று மெலிந்து வாடுகின்ற என்னை கைவிட்டு விடாதே என்று வேண்டுகின்றார் மாணிக்கவாசகர். அவர் வேண்டுகின்ற பெருமான் திரு உத்தரகோச மங்கை என்ற தலத்தில் சிறந்த சிவமூர்த்தியாக விளங்குகின்றார். அந்த தலம் எழில் சோலைகள் நிறைந்த இடத்திலே இயற்கையாக அமைந்திருக்கின்றது. அங்கு ஒலிக்கின்ற வண்டுகளின் ஓசை வெளரி என்ற ஒரு கோவையினுடைய இசையை செவி புலனுக்கு இன்பமாக தருகின்றது. நேயர்களே, நம்முடைய பண்ணிசை என்ற மரபு இசைக்கு உரிய கோவைகளை அதாவது ஸ்வரங்களை தமிழ் பெயர் கொண்டு அழைப்பதை நாம் சங்க இலக்கியங்களிலும் காணலாம். குரல், துத்தம், கைக்கிள்ளை, உழை, இழி, விளரி,
தாரம் என்று ஏழு கோவைகளை சொல்லுவார்கள். அதிலே ஆறாவதாக இருப்பது வெளரி என்ற ஒரு ஒலி. அதனை தற்பொழுது இசையுலகத்தில் தெய்வதம் தா என்று இசை ஒலியாக போற்றுகின்றார்கள். அதனைத்தான் மாணிக்க வாசகர் இங்கே இந்த வண்டிகள் ஒலிக்கின்ற இசை இவ்வாறு அமைந்திருக்கின்றது என்று கூறுகின்றார். வழி நின்ற தின் சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டே. தேவர்கள் எல்லாம் முப்புராதிகளால் துன்பப்படும் போது அவர்களை வெல்லுவதற்காக இறைவனை போர் செய்யும்படி வேண்டி திருமாலை வில்லாக வளைத்து வாசுகி பாம்பை நானாக கட்டி அங்கே பெரிய போருக்கான ஆயத்தங்களையெல்லாம் செய்து அங்கே சென்ற அனைவரும் ஒரு நிமிடம் இறைவன் போர் செய்யப் போகின்றார் என்று எண்ணியிருக்கக்கூடிய அந்த வேளையிலே அனைவருடைய அறியாமையையும் எண்ணி ஒரு நகைப்பு சிரிப்பு சிரித்தார் சிவபெருமான். அந்த தருணத்திலேயே முப்புராதிகள் எரிந்து சாம்பலாகி போயினர். இதுதான் அந்த புராணம் சொல்லுகின்ற காட்சியாகும். சிரிப்பினாலேயே அறியாமையை நீக்கக்கூடிய பெருமான் நீ ஒருவனே. ஆகையினாலே இந்த ஏழ்மையானவனுடைய அறியாமையை கண்டு நீ நகைத்தாலே போதும், என்னுடைய அறியாமை நீங்கிவிடும். அதனால் பெரும் பயனாகிய உன்னுடைய திருவடிப் பேரும் எனக்கு கிடைத்துவிடும் என்பதை எண்ணி இங்கே அழகான ஓமையாகச் சொல்லி பாடியிருக்கின்றார் மாணிக்க வாசகர். இந்த அற்புதமான பாடலை தமிழிசையோடு கேட்டு மகிழ்வோம். பொலிகின்ற நின்றாள் புகுத பெற்று ஆக்கையை போக்க பெற்று 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 எழுகின்ற என்னை விடுதி கண்டாய் எழுகின்ற என்னை விடுதி கண்டாய் எழுகின்ற என்னை விடுதி கண்டாய் மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய் மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய் அழிதேர் விளரி மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய் அழிதேர் விளரி அழிதேர் விளரி அழிதேர் விளரி பொலி நின்ற பூம்பொழில் விளரி ஒளி நின்ற பூம்பொழில் அழிதே விளரி ஒளி நின்ற பூ பொழில் புத்தர கோச மங்கைக்கு அரசே ஒளி நின்ற பூம்பொழில் புத்தர கோச மங்கைக்கு அரசே 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 வழி நின்ற தின் சிலையால் எரித்தாய் வழி நின்றத்தில் சிலையால் எரித்தாய் வழி நின்றத்தில் சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டே மாறுபட்டே வழி நின்றத்தில் சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டே மாறுபட்டே புறம் எரித்தாய் எரித்தாய் புறம் மாறுபட்டே நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில்
மாணிக்க வாசகர் அருளிய நீத்தல் விண்ணப்பம் என்ற பகுதியின் ஆறாவது பாடல் முதல் பத்தாவது பாடல் வரை தமிழிசையோடு கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.